இது 22 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் இறந்திருக்கிறாங்க. இது டெமாலிஷன் வந்து அவங்க சென்னை மாநகராட்சியில பர்மிஷன் வாங்கிட்டு டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஒரு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அந்த கைட்லைன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஒரு கன்ஸ்ட்ரக்ட், அது தனியாருக்கு சொந்தமான ஒரு இடம், அது டெமாலிஷ் பண்ணும்போது நாங்க ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். பேரிகேட்ஸ் போடணும், பப்ளிக் வந்து எந்த வகையிலயும் அது புண்படக்கூடாது அப்படின்றத வந்து தெரிவித்திருக்கோம். அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாத அவங்க அந்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. நேத்தே இத குறித்து எங்க துறையின் சார்பாக அவங்களுக்கு நாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம். இப்ப ஒர்க் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுவரைக்குமே பெருநகர சென்னை மாநகராட்சியில இந்த டெமாலிஷ் ஒர்க் பண்ணும்போது பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஜோன்ல இருக்க அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் நேர்ல சேர்ந்து ஆய்வு செய்ய மாதிரி நாங்க தெரிவித்துக் கொள்வோம். வரக்கூடிய நாட்கள் உடனடியாக அந்த பர்மிஷன் வாங்குறாங்கிட்ட அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஏஇ அந்த இடத்துல போய் அந்த தடுப்பு கரெக்டா போட்டுக்கதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணி தொடர சொல்லலாமே. இந்த விபத்து நடந்தது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விபத்து நடக்கக்கூடாத அளவுக்கு நாங்க எங்களோட ஜோன்ல இருக்க ஏஇஸ் டிவிஷன்ல இருக்க ஏஇஸ வந்து நேர்ல சேர்ந்து ஆய்வு மேற்கொள்ள நாங்க அறிவுறுத்துறோம்.